இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன கார் பத்தி பார்க்க போறோம்னா இந்த MG ZS EV தான். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கார். அண்ட் இப்போ நான் இந்த கார் என்ன ஓட்டிட்டு வந்தேன், டு பீ ஹானஸ்ட் வேற லெவல் 퍼ஃபார்மன்ஸ் இந்த கார்ல இருக்குது. சோ இந்த கார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா 0 rpm ல அந்த டார்க் கிடைக்கும். சோ ஓட்டிறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இந்த கார் வந்து இப்ப டிரைவ் பண்றதுக்கு எப்படி இருக்குன்னு நான் வந்து காமிக்கிறேன் நான். அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு வந்து இந்த காரோட ஃபுல் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த கார் எங்க வந்து சூஸ் பண்ணலாமா, இந்த எலக்ட்ரிக் கார் வந்து நம்ம எல்லாரும் மெயினான கன்சர்ன் பாத்தீங்கன்னா வந்து அது ரேஞ்ச் தான். சோ இந்த கார்ல வந்து என்ன ரேஞ்ச் வந்து கொடுக்குது, அப்புறம் இந்த மோட்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. சோ எல்லாமே நான் வந்து வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சினிமாடிக் வீடியோ மட்டும் பார்த்துருங்க. காரோ இல்ல பைக்கோ நம்ம வந்து ஷோரூம்ல இருந்து வாங்குறது எவ்வளவு ஷைனியாவோ கிளாஸியாவோ இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து மெயின்டெய்ன் பண்ண நினைப்போம். ஆனா இயர்ஸ் போக போக உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங்னஸ் அப்புறம் கிளாசினஸ் எல்லாமே வந்து கம்மியாயிரும். அண்ட் கூடவே உங்களுக்கு வந்து சால்ட் ஃபார்மேஷன்ஸ், டீப் ஸ்கிராச்சஸ், ஸ்வர்ல் மார்க்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பட் இந்த இஷ்யூக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க கோயம்புத்தூர்ல லக்ஸி ஆட்டோ கேர்ல அந்த சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து டீடைலிங் சர்வீசஸ் தான். உங்க வண்டியில இருக்கிற எல்லா சால்ட் ஃபார்மேஷன்ஸ், டீப் ஸ்கிராச்சஸ், ஸ்வர்ல் மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் இங்க ஷோரூம்ல வாங்கும் போது எவ்வளவு ஷைனியாவோ கிளாசியாவோ இருந்துச்சோ அதை விட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிளாசினஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி தந்துருவாங்க. அண்ட் இங்க லக்ஸி ஆட்டோ கேர்ல உங்களுக்கு வந்து டீடைலிங் சர்வீசஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து செராமிக் கோட்டிங், பெயிண்ட் ப்ரொடக்ஷன் பிலிம், அப்புறம் சன் கண்ட்ரோல் பிலிம்ஸ், கார் வாஷிங் சர்வீசஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். சோ உங்களுக்கு ஏதாவது இந்த சர்வீசஸ் வேணும்னா நீங்க உங்களுக்கு தாராளமா வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டாப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்னால உங்களுக்கு வந்து குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைசேஷனுமே வராது. சோ எஸ், இதுதான் இந்த காரோட கீ. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு லாக் அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோல்ட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து பூட்டோ ஓப்பன் ஆயிரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அண்ட் டிசைன் ஒரு வாக்கர் ரிவ்யூ நம்ம வந்து பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல காமிக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் எண்ட் நீங்க வந்து இந்த காரோட சார்ஜிங் போர்ட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க தான். சோ இது வந்து அமுத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து கீழே அந்த சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரெண்டு சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏசி அப்புறம் வந்து டிசி, ரெண்டு சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. சோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ஓவரால் உங்களுக்கு வந்து இந்த காரோடைய ஃப்ரண்ட் அண்ட் லுக் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் நீட்டாகவும் இருக்குது. நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து க்ரோம் எலிமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டரில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து க்ரோம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் பேட்டர்ல வந்து க்ரோமில் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஓவரால் அந்த கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்கனால கிரில்லுடைய டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. சென்டரில் உங்களுக்கு வந்து எம்ஜி லோகோ வந்து நல்லா பெருசாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீக்கி சில்வர் கலர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அந்த கார் வந்து ஃபாக்லாம்ஸ் வந்து வராது. ஸோ கொடுத்துருக்கலாம் பட் ஸ்டில் ஓகே. பட் கீழே வந்து அந்த காரோட விஷுவல் பல்க் வந்து கம்மி பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் கிளாடிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர் ஸ்கர்ட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த கார் வந்து எலக்ட்ரிக் கார்னால உங்களுக்கு வந்து நம்பர் பிளேட்ஸ் கிரீன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்ல உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து ப்ரொஜெக்டராக இருந்தாலுமே இது வந்து எல்இடி கிடையாது, உங்களுக்கு வந்து ஹாலஜன் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாலஜன் பதில் ஒரு எல்இடி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த கார்டு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 25 lakhs பக்கம் வரும் ஆன் ரோடு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எல்இடியில் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமோனு தோணுது. அண்ட் மற்றபடி உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் டிசைனே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17-inch அலாய் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 215-55 or 17-inch வீல்ஸ். ஸோ இந்த வீலுடைய டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் டிசைனு அந்த ஒரு கிரே கலர் ஃபினிஷு அப்புறம் நடுவில் பிளாக் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓவரால் வந்து அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 55 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, 17 inches. ஸோ 55 ஒரு டீசென்டான ஒரு சைஸ் தான். அண்ட் இந்த கார் வந்து ஆக்சுவலி ஒரு கிராஸ் ஓவர் ஸ்டைல். அஃப்கோர்ஸ் வந்து எஸ்டிவின்னு சொல்கிறாங்க, பட் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கிராஸ் ஓவர் மாதிரி தான் இருக்குது. அண்ட் கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காரோட விஷுவல் பல்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க கம்ப்ளீட்டாக அந்த பிளாக் கலர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வீல் ஆர்ச்சஸ் கீழே லோவர் பார்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாக் கலர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எலக்ட்ரிக் எழுதியிருக்காங்க. அண்ட் இங்கே சைட் வியூ மிரர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடி கிடையாது, உங்களுக்கு வந்து நார்மல் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு பார்ஷியலில் க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெக்வசன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்டு கீழே தான் நீங்கள் வந்து அன்லாக் லாக் பண்ணுன்றில்ல. ஸோ உங்கள் கீ வந்து பாக்கெட்டில் இருந்தால் போதும், நீங்கள் வந்து பட்டன் அமுத்தினாலே உங்களுக்கு வந்து அன்லாக் அண்ட் லாக் ஆயிரும்.
அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ சைடு எல்லாமே உங்களுக்கு வந்து குரோம்ல வந்து லைட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்காங்க. லைன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் ரூஃப் ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் வந்து ஃபங்க்ஷனும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அஸ்தட்டிக் பர்பஸ்க்கு தான். அண்ட் மேசிவ் பானராமிக் சன்ரூஃப் வந்து இந்த காரில் ப்ரொவைட் பண்ணிக்காங்க. ஸோ சன்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு உள்ள போய்ட்டு ஓபன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் அப்படியே வந்து இந்த கார்டு ரியர் எண்டுக்கு வந்தோம்னா, ஸோ இதான் அந்த கார்டு ரியர் அண்ட் ப்ரொஃபைல். ஸோ ரியர் அண்ட் பார்க்கும்போது ரொம்பவே டிசைன் வந்து நீட் அண்ட் கிளீனாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு நீட்டான ஒரு டிசைனில் இருக்கிறனால இந்த கார் வந்து ரொம்பவே அப்பீலிங்காக இருக்குது. அப்புறம் இங்கே டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. உள்ள அந்த டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே இந்த டீட்டெயிலிங்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்நெட் இன்சைட் இந்த பேட்சிங் இருக்குது. இந்த கார்லேருந்து உங்களுக்கு உள்ள இன்டர்நெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்ஜிடி லோகோ வந்து இங்கே பின்னாடி இருக்குது. ஸோ பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். ஸோ இதான் அந்த கார்டு பூட் ஸ்பேஸ். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் திங்ஸ் வச்சுக்கிறதுக்குலாம் எந்த பிரச்சனை இல்லை. அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திங்ஸ் வந்து வச்சிருக்காங்க, இப்போ வந்து ரிமூவ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸில் வைக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் இந்த கார்டு சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதான் அந்த கார்டு சார்ஜர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பிளக் கேபிள் இருக்குல்ல, ஸோ அதுலேயே நீங்கள் வந்து போட்டு பிளக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் டைம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கீழே ஸ்க்ராலிங்கில் போடுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இந்த பாக்ஸில் வச்சிருக்காங்க, கொஞ்சம் எடுக்க முடியாது. பட் ஸ்பேர் வீலோட சைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125/16 inch டயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பேஸ் சேவர் ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ் தான் உங்களுக்கு ஸ்டீல் வீலில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸு உங்களுக்கு வந்து ஒரு கம்மி ஸ்பீடில் போகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் வைப்பரும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே நம்பர் பிளேட்டுக்கு இந்த மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபேக் டிஃப்யூசர் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, ஸ்கிட் பிளேட்ஸ் எல்லாம் கொடுத்து. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் வரும், ஒரு ஹனிகம் பேட்டர்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது. அண்ட் அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ZS EV-ன்ற அந்த பேட்சிங் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து இப்போ சைட் ப்ரொஃபைல் வந்து காட்டியிருந்தாங்க. இதுதான் அந்த காரோட சைட் ப்ரொஃபைல். ஸோ பார்க்கறதுக்கு ஆக்சுவலி வந்து ஒரு SUV கிளைம் பண்ணாலும் ஒரு கிராஸ் ஓவர் ஸ்டைலில் இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதான் அந்த காரோட ஷார்க் ஃபின் ஆண்டனா. ஸோ அதாவது நம்ம வந்து எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அண்ட் டிசைன் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த காரோட இன்டீரியர் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இந்த இன்டீரியரில் போய் பார்க்கலாம். ஸோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த MG ZS EV-யோடைய இன்டீரியரில் தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டியரிங் வீலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த காரோடைய ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக லெதர் ராப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த டிசைனே பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த டாட் பேட்டர்ன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கிரிப்புக்காக ரெண்டு சைட்லையுமே இருக்குது. அண்ட் ஓவரால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக லெதர் ராப் பண்ணியிருக்கனால வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டியரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போத் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்புறம் வந்து இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் கமாண்டுடைய ஃபங்க்ஷன்ஸ், அது மட்டும் இல்லை மேலிங் கீழே அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி மாற்றுறதுக்கான அந்த இன்ஃபோடெயின்மென்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அனலாகில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பவர் மீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் காசுலலாம் வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் இருக்கும். வரஸ் உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா பவருடைய பர்சன்டேஜ் மீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ வந்து மாற்றிக்கலாம் ஆக்சுவலி இந்த மோட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்து டிரைவ் மோட் இருக்குது, அப்புறம் வந்து ஈகோ மோட் இருக்குது, அப்புறம் ஸ்போர்ட் மோட் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டிடும். அண்ட் இங்கே சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான். ஸோ இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து ஒரு ரொம்பவே ஒரு டெக் லோடடான ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் சொன்னோம். ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் தான் இருக்கிறேன் நான். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மியூசிக் சிஸ்டம் உங்களுக்கு வந்து ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நேவிகேஷன் சிஸ்டம் வந்துருது. ஸோ இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்துருந்தானே, ப்ளூடூத் ஆடியோ இருக்குது. ஸோ ஓவரால் நீங்கள் வந்து ஒரு டேப்லெட்டில் நீங்கள் என்ன நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்பில்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து என்டர்டைன்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ நேவிகேஷன் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீக் அண்ட் ஸ்மூத் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக உங்களுக்கு அந்த டிஸ்பிளே எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு கிளாஸி ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேஷ்போர்டுடைய லே அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆல் பிளாக் இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு லெதர் ராப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ஸ்டில் இந்த காரில் பார்த்தீங்கன்னா வந்து சில ஹார்டஸ்ட் பிளாஸ்டிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹார்டஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே டோர் பேனலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹார்டஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் ஓவராலாக பார்க்கும்போது அந்த ஏசி வென்சரி டிசைனு அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மர்க் கார்ஸில் அந்த மர்சிஸ் பென்ஸ் கார்ஸ்லாம் பார்க்குற மாதிரி அந்த ரவுண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நல்லா இருக்குது. நடுவில் வந்து ஒரு ஸ்லீக்கி சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்துட்டு அந்த டிசைன் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இங்கே சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக லெதர் ஆப் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார்ஸில் பார்க்குற மாதிரி அந்த ரொட்டேட்டிங் டைப் கியர் நாப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோடு அப்புறம் வந்து கேஇஆர்எஸ் அண்ட் பேட்டரியுடைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கேஇஆர்எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைனமேட்டிக் எனர்ஜி ரீகன்சிலேஷன் சிஸ்டம் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஆக்சலரேட் பண்ணி நீங்கள் வந்து கால் எடுத்துட்டீங்க ஆக்சலரேஷன்லேருந்து. ஸோ என்ன பண்ணுனா வந்து அந்த பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகி அந்த பிரேக்லேருந்து வர கைனமேட்டிக் எனர்ஜி இருக்குல்ல, ஸோ அது வந்து அப்படியே வந்து பேட்டரியோடைய ரீசார்ஜ் சிஸ்டமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த கேஇஆர்எஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து ஆக்சலரேட்டர்னு கால் எடுக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி பிரேக் போட்டு உங்களுக்கு வந்து அந்த கைனமேட்டிக் எனர்ஜினால ரிசர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து பேட்டரி இது அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் ஸ்பீடு அப்புறம் வந்து அந்த ரேஞ்சு டிஸ்டன்ஸ் எம்டி எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அண்ட் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காரில் மூணு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே மாறும். இப்போ வந்து ஈகோ மோடில் இருக்குது, வேறு இன்னொரு மோடு இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் மோடு அப்படின்னா வந்து ஸ்போர்ட் மோடு. ஸோ மூணு மோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஈகோ மோடில் வந்து உங்களுக்கு ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும், வேறு நார்மல் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக ஒரு எஃபிஷியன்சியும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பவரும் வந்து டீசெண்டாக இருக்கும். வேறு ஸ்போர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக அந்த டார்க் டெலிவரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஹோல் 145 ஹார்ஸ் பவரும் 350 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் உங்களுக்கு வந்து அப்படி கிடைக்கும். எந்தபே வந்து டவுன் ஆகாது. பட் என்னன்னா உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி மட்டும் கம்மியாயிரும். ஸோ எல்லாமே ஓகே. பட் இந்த காருடைய ஒரு மேஜர் மிஸ்ஸிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து வராது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட்டிங் டைப் நாப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுக்கல. ஸோ ஒரு 25-26 lakhs கொடுத்து வாங்குற ஒரு காரில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இல்லைன்றது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஸ்டில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கே வராது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபோன் வச்சுக்கிறதுக்கான பேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் வந்து இந்த காரில் உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ரியர்வியூ மிரர் வந்து கிடையாது. நீங்கள் வந்து மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுவுமே ஒரு மேஜர் மிஸ்ஸிங் தான். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசஞ்சர் ஏர் பேக் ஆன் ஆஃப் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான இதுவும் இருக்குது. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகுது, நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேனராமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா வைடாக இருக்குது. நீங்கள் வந்து ரெண்டு பேரில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து எஞ்சி நிற்கலாம். முன்னாடி உட்காந்துருக்க பேசஞ்சரும் வந்து ஈஸியாக எஞ்சி நிற்கலாம். வேறு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு நிற்கலாம். ஸோ ஓவராலாக வந்து அந்த ஸ்பேஸு அந்த சைஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நல்ல கேபின்குள்ளே வெளிச்சத்தையும் வந்து உள்ளே கொண்டு வருது. அண்ட் இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெண்டு கப் ஹோல்டர்ஸோட. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட் கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர் ஆப் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது அந்த காருடைய டேஷ்போர்ட் லே அவுட்டு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் டோர் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெதர் ஃபினிஷு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த லெதர் ட்ரீட்மெண்ட்டு, அந்த ஒயிட் கலர் ஸ்டிச்சிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லீக்கி சில்வர் கலர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஹார்டஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமான்னு தோணுது. அண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இப்போ அமுத்தினாலே அந்த உள்ளே போகுது. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் எல்லாம் வந்து ஸ்லீக்கி சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த லாக் அன்லாக் பட்டன் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 liter பாட்டில் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 1 liter பாட்டில் வைக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அண்ட் மியூசிக் சிஸ்டம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்பீக்கரோட குவாலிட்டியுமே வேறு லெவல் இருக்குது இந்த காரோடையது. அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் சீட்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கலாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிரைவர் சைடு மட்டும்தான்.
சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஆல் Black leather seats வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒயிட் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து சோ இந்த ஸ்டிச்சிங் உடைய அந்த குவாலிட்டி எல்லாமே அந்த சூப்பரா இருக்குது and also சைடு வால் உடைய திக்னஸ் மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொடுத்திருக்காங்க சோ உட்காரும் போது ரொம்பவே பேட்டடா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் வைஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க வந்து லாங் டிரைவ் எல்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்லா கம்ஃபர்ட்டபிளா உட்கார்ந்துட்டு வரலாம் அண்ட் அண்டர் டை சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சோ கம்ஃபர்ட் லெவல்ஸ்லாம் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது சோ சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க அப்புறம் ரியர் சீட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ரியர் சீட்ஸ்லயே உங்களுக்கு வந்து Black color leather seats வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சோ இங்கேயுமே வந்து கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் குஷனிங்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இங்கேயும் அந்த ஒயிட் ஸ்டிச்சிங்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ISOFIX child seat mounts உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க சோ ரெண்டு சைடுலயே உங்களுக்கு வந்து அந்த ISOFIX child seat mounts வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் ஹெட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க சென்டர்ல உங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் வராது அண்ட் கூடவே உங்களுக்கு வந்து சென்டர் ஆர்ம் ரெஸ்டும் வராது சோ அது கொஞ்சம் டிசாப்போயிண்டிங்கா தான் இருக்குது அண்ட் மத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு நீரும் லெக் ரூம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஸ்கூட்டர் சீட் பாக்ஸ் கிடையாது பட் ஸ்டில் வந்து நீரும் லெக் ரூம் ரொம்ப டீசென்டா தான் இருக்குது அப்புறம் மேக்சின் கவர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் ஏசி வென்ஸ் வந்து வராது பட் என்ன உங்களுக்கு வந்து அந்த யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது அண்ட் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஸோ எல்லாமே ஓகே பட் ரியர் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அண்ட் சேம் டைம் உங்களுக்கு வந்து அந்த சென்டர் ஆம்ரெஸ்டோ ப்ரொவைட் பண்ணி தான் நல்லா இருக்கும் அண்ட் பின்னாடி வந்து சென்டர் ஹெட்ரெஸ்டோ வந்து ப்ரொவைட் பண்ணல ஸோ அவ்வளோ வந்து கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பட் சில ஃபீச்சர்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது அண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து தாராளமாக உட்காரலாம் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பட் அண்டர் டை சப்போர்ட் வந்து கொஞ்சம் லாக் ஆகுது பட் நார்மல் ஒரு 5.7 5.8 அந்த 5.8 ஃபீட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது பட் அதுக்கு மேலே 6 feet பேசஞ்சர் உட்காரும் போது கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார மாதிரி வரணும் அண்ட் டோர் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே கம்ப்ளீட்டாக Black கலர் தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்து அதே மாதிரி டிசைன் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டோர் பாக்கெட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு டீசென்டான சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலுக்கு வந்து கரெக்டாக ஸ்பீக்கர்ஸ் ஸோ அது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்புறம் இங்கே டிரைவர் சைடில் விண்டோஸ் உடைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் நாலு விண்டோக்குமே உங்களுக்கு வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் டைம் அமுத்திட்டுனா போதும் இந்த விண்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி வந்து ஒன் டச் கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிக்கும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் உடைய அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க லைட்டுடைய லெவலிங் கண்ட்ரோல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் என்ஜின் ஓப்பன் பண்ணுற அந்த பானட்டுடைய அந்த லீவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காருடைய பேட்டரி அண்ட் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காருடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 44.5 kW 394 volt உடைய லித்தியம் அயன் பேட்டரி ஸோ இது வந்து 145 horsepower அப்புறம் வந்து 350 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இந்த 350 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு வந்து 0 RPM வந்துடும் ஸோ ஆக்சலரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு புஷ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த காரில் கிடைக்கும் ஸோ இங்கே என்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இன்சுலேஷனும் கொடுத்துருக்காங்க அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து தேவை இருக்காது பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் பேக்டாக இன்சுலேட்டடாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு வந்து இன்சுலேஷன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து இந்த காருடைய ஓனர் இருக்கிறாரு மிஸ்டர் கெவின் ஸோ ஹாய் அண்ட் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இந்த கார் வந்து எதனால் சூஸ் பண்ணீங்க ஸோ நான் இது வந்து சும்மா ரேண்டமாக தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன் எனக்கு அவ்வளோ எலக்ட்ரிக் கார்ஸ் பற்றி தெரியாது ஃபஸ்ட்டு அப்போ வந்து சும்மா எம்ஜி ஷோரூம் போனேன் இருந்துச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன் பண்ணோடனே பார்த்தா இதோட பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் நான் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை இது ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அண்ட் இம்மிடியட் டார்க்லாம் ஸோ அதனால் அப்படியே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஸோ ஐ பாட் திஸ் கார் பட் மேஜர் ரீசன் ஐ பாட் திஸ் இஸ் பிகாஸ் இட்ஸ் அ ரியலி குட் டிரைவர்ஸ் கார் அப்புறம் இந்த காரோட ரேஞ்ச் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த கார் வந்து கிளைம் பண்ணது ஆல்மோஸ்ட் 350 சொல்கிறாங்க பட் ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்குது ஸோ ரியல் வேர்ல்டில் நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணி நார்மலாக ஓட்டினீங்கன்னா 350 கிளைம் ரேஞ்ச் வந்துடும் ஸோ இன்கேஸ் லைக் யூஆர் டிரைவிங் ஃபாஸ்ட் என்தூசியாஸ்டிக்லி அப்படின்னா ஐ கெட் அரௌண்ட் 250 ஆவரேஜ் ஐ டிரைவ் ப்ரிட்டி ஃபாஸ்ட் பட் ரொம்ப பால்ஸ் டு த வால்ஸ் போனீங்கன்னா யூ வில் ஒன்லி கெட் லைக் 200 ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இப்போ நம்ம இந்த காரோடைய எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்தாச்சு ஸோ ப்ரோ நம்ம வந்து இப்போ டிரைவ் பண்ணி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா So let's go for a drive. இப்போ நம்ம இந்த MG ZS EV டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ ஃபுல் ஸ்போர்ட்டியஸ்ட் செட்டிங் தான் வச்சிருக்கிறேன் அண்ட் இப்போ கம்ப்ளீட்டாக ஆக்சலரேட் பண்ணிட்டு நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீல்ஸ் பண்ணி தெரியும் வேறு லெவல் புல்லிங் பவர் உங்களுக்கு வந்து 350 Nm டார்க் வந்து இந்த 0 RPM வருது ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல் பண்ணுறேன் 80 வந்தாச்சு நோ டைம் 100 கிராஸ் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் 120 தாண்டியாச்சு 130-140 வரைக்கும் இப்போ போயிட்டுருக்குறோம் சூப்பர் புல்லிங் பவர் இந்த வண்டியில் இவ்வளோ நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி இருக்குன்றது எந்த ஒரு நார்மல் காருமே வந்து இந்த எலக்ட்ரிக் காருடைய அந்த புல்லிங் பவர் கூட வந்து நெருங்க கூட முடியாது ஸோ அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு இந்த கார் வேறு லெவல் இருக்குது இந்த வண்டியுடைய புல்லிங் பவர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ட் பிரேக்ஸும் வந்து ரொம்ப ஷார்ட்ஃபுட்டாக இருக்குது சொல்லி ஆகணும் ஏன்னா உங்களுக்கு வந்து 4 wheel டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியுடைய புல்லிங் பவர் சூப்பராக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் நார்மலாக இப்போ ஓட்டி காமிக்கிறேன் நான்
ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு மோடு இருக்குது. ஸோ நம்ம ஓட்டில் வந்து ஸ்போர்ட் மோடு, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஈக்கோ மோடுக்கு வந்து மாற்றிட்டேன். ஸோ ஈக்கோ மோடில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எஃபிஷியன்சி பேஸ் பண்ண ஒரு செட்டிங்கு, உங்களுக்கு வந்து பவர் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் பவர் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுனாலுமே உங்களுக்கு இதுலேயுமே வந்து இந்த புல்லிங் பவர் வேறு லெவலில் இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா, நான் மற்ற காரில் ஓட்டிட்டு இந்த காருடைய ஈக்கோ மோடில் இருக்கிற புல்லிங் பவர் வந்து கம்பேர் பண்ணேன்னா, ஈக்கோ மோடுடைய அந்த புல்லிங் பவரே வந்து நிறைய காரில் வராது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புல்லிங் பவர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மல் மோட் ஒன்று இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸும் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ ரொம்ப பேர் கன்வீனியன்ஸுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த க்ரூஸ் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சலரேட் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் லாக் பண்ண ஸ்பீடில் அப்படியே இந்த கார் வந்து போயிட்டே இருக்கும். அதுவும் ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ டிரைவர் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக உட்காந்துட்டு போகலாம். அண்ட் நார்மலாக நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்பீடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக வரும். பட் கிளைம் பண்ணுற அந்த 350 km ரேஞ்ச் வந்து எப்போ வரும்னா, நீங்கள் வந்து இந்த எக்கனாமி மோடில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 350 km ரேஞ்ச் வந்து டச் பண்ணலாம். பட் ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு வந்து 260-270 தான் வந்து டச் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம புல் பண்ண மாதிரிலாம் புல் பண்ணனா வந்து கண்டிப்பாக இன்னும் ட்ராப் ஆகும். அண்ட் டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ யூடர்ன் போடுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நான் உங்களுக்கு வந்து யூடர்ன் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த 2-lane ரோட்லேயே உங்களுக்கு வந்து யூடர்ன் போடுறதுக்கு வந்து அவ்வளோ எஃபர்ட் தேவைப்படாது. அதே மாதிரி நீங்கள் வந்து சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து போடுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து போடுறேன் நான். அண்ட் இந்த மாதிரி திருப்புறதை நீங்கள் வந்து 2-lane ரோட்லேயே வந்து ஈஸியாக திருப்பிட்டு போயிடலாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அண்ட் இந்த காரில் நான் வந்து முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மூணு மோட் இருக்குது. ஸோ ஈக்கோ மோட் இருக்குது, அப்புறம் வந்து நார்மல் மோட் இருக்குது, அப்புறம் ஸ்போர்ட் மோட் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து KERS அப்படின்ற கைனமேட்டிக் எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. மூணு லெவல் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் வந்து மறுபடியும் ஸ்போர்ட் மோடுக்கு மாற்றிட்டேன். அண்ட் இப்போ புல் பண்ண போகிறோம், வேறு லெவல் புல்லிங் பவர். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து புல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் புல் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் புல் பண்ணலான்னு அந்த ஒரு தாட்டாக உங்களுக்கு வந்து தோணும். ஸோ ஆக்சலரேட் பண்ணிங்கன்னா அந்த இம்மீடியட்டாக ஒரு பவர் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. அதுதான் இந்த காரோடைய மெயினான ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஓட்டும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக தரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் வந்து மறுபடியும் சொல்லியானும், உங்களுக்கு வந்து பிரேக்ஸு ரொம்ப ரொம்ப ஷார்ஃபுட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரிக் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டார்க் வரும்போது பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு டார்க் அவுட் போட்டால் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கே வந்து அதிகமாக இருக்கணும் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ டிமிங் ரியர்வியூ மிரர் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த காரோடைய விலை வந்து ஆல்மோஸ்ட் ஆன் ரோட்டில் வந்து 25 lakhs பக்கம் வரும். இப்போ நம்ம வந்து ஸ்போர்ட் மோடில் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸை காமிச்சேன். ஈக்கோ மோடில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஃப்ளோர் பண்ணிட்டேன். ஈக்கோ மோட்லேயுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து 80 வந்தாச்சு, கிராஸ் பண்ணியாச்சு 100. இப்போ மறுபடியும் வந்து புல் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டாப் ஸ்பீடு வந்து பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 130-140 வரைக்கும் இப்போ போயிட்டுருக்குறோம் நம்ம. ஸோ 140 கிராஸ் பண்ணியாச்சு, 146-147 வரைக்கும் நம்ம இப்போ போனோம். ஸோ இந்த காரோடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து 150 தான், அதுக்கு மேலே அந்த லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த காரோடைய டாப் ஸ்பீடுக்கே போயிட்டோம். அண்ட் ஈக்கோ மோட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சலரேஷன் பர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 1 last புல் மட்டும் நம்ம வந்து பண்ணுவோம் இந்த ஒரு லாஸ்ட் ரவுண்டில். அண்ட் ஆக்சுவலி நான் வந்து KERS அப்படின்ற ஒரு மெக்கானிசம் பற்றி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து கைனமேட்டிக் எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டம்மு. ஸோ அது என்ன பண்ணுன்னா வந்து நீங்கள் ஆக்சலரேட் பண்ணிட்டீங்க, ஆக்சலரேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கார் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகி, பிரேக்னா வந்து ரொம்பலாம் வந்து அப்ளை ஆகாது, ஜஸ்ட் கிராஜுவல் அப்படி டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதில் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு கைனட்டிக் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜியில் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் வந்து அந்த கைனமேட்டிக் எனர்ஜி ரெக்கவரி சிஸ்டம். ஸோ பிரேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகி அதுலேருந்து வர எனர்ஜியை உங்களுக்கு வந்து பேட்டரியில் சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த சிஸ்டம் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம்தான். அண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு கார்னர் பண்ணணுமோ, ஸோ பாடி ரோல் பெருசாக இல்லை, லைட்டாக இருக்குது. அவர் ஒரு கிராஸ் ஓவர் இல்லை SUV-யில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ஸ்டியரிங்குடைய ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக இருந்திருக்கலாமோனு தோணுது. பட் டிரைவிங் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டியரிங்குடைய அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. பட் இருந்தாலும் ஸ்போர்ட்டியஸ்ட் செட்டிங்லேயுமே வந்து அவ்வளோ கனெக்டடாக நான் வந்து ஃபீல் பண்ணல. ஸோ ஸ்டியரிங்குடைய ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அண்ட் ஓவரால் க்ரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது.
கரெக்டான ஒரு டய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு. ஸோ அதனால் வந்து கண்ட்ரோல் க்ரிப் எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏர் பேக்ஸ் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, இபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ரோல் அசிஸ்ட் கண்ட்ரோல், அப்புறம் ஹில் டிசன் கண்ட்ரோல், பிரேக்கிங் அசிஸ்ட் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸும் இந்த கார்லேருந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, ரொம்பவே ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து இந்த காரோடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் நான். ஸோ இப்போ பார்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து மற்ற விஷயத்தை நான் வந்து சொல்லியிருந்தேன், லைக் ஆன் ரோட் ப்ரைஸ், அப்புறம் இந்த காரோடைய ரேஞ்ச் எவ்வளோ போன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன் நினைப்போம். ஸோ இந்த காரோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த காரில் ரெண்டு வேரியன்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து எக்ஸைட் பேஸ் வேரியண்ட், அப்போ இன்னொன்று வந்து எக்ஸ்க்ளூசிவ். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வந்து எக்ஸ்க்ளூசிவ் தான். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 26.5 lakhs வரும். வேற பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23.3 lakhs பக்கம் வரும். அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த காரோட ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறது 350 kilometers, பட் ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 270-280 kilometers ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கும். வேற நம்ம இப்போ வந்து ஓட்டின மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டினா உங்களுக்கு வந்து 250 கீழே தான் கிடைக்கும். அண்ட் கிளைம் பண்ணுற 0-100 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.3 seconds, பட் ஸ்போர்ட் மோடில் வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.9 seconds 0-100 வந்து வந்துடுது. ஸோ ரொம்பவே குயிக்கான ஒரு கார் தான். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து மற்ற இவி கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ கரண்ட்டாக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே வந்து ஃபாஸ்டஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா அது கண்டிப்பாக இந்த ZS EV தான். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ZS EVன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரிக் கார் எடுத்துக்கிட்டாலுமே வந்து உங்களுக்கு ரோட் டேக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ரோட் டேக்ஸ் பே பண்ணாதது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுக்கு வந்து அந்த எக்ஸப்ஷன் தான் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்தே. அண்ட் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து ஃபியூச்சரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் வந்து நிறைய வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கார் வந்து வாங்கலாம். ஒரு வெல் பேஸ்ட் ஒரு ஓவரால் பேக்கேஜ்னு கூட சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது, பட் ஸ்டில் வந்து சில ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்து தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல் எவ்ரி ஒன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோடைய இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பை பை.